ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் பாலாஜி ஸோ இந்த வீடியோவில் மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி எப்படி முடிஞ்சுது அப்படின்றத பார்ப்போம் ப்ராஃபிட் புக்கிங் சரியாக பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஸோ செக்டரல் வைஸாக பார்க்கும் போது மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் மார்க்கெட் கேப் கம்மியாக இருக்க எல்லாம் பயங்கரமாக செல்லிங் வந்திருக்கு இது வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் இன்றைக்கி வந்து ஒன்று ரெண்டு இல்லை நல்ல பிளான் பண்ணி தான் செல்லிங் பண்ணியிருக்காங்க பேங்க் நிஃப்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பாயிண்ட்டு கொண்டு போயிட்டு அங்கேருந்து சரியான செல்லிங் ஸோ இந்த செல்லிங் கேனல் செக்ஸ் பார்த்திங்கனா இன்றைக்கி வந்து லாஸ்ட் ஃபோர் டேஸோட அந்த இயர்னிங்ஸை விழுங்கிற மாதிரி வந்திருக்கு லுக் லக் என்கல்ஃபிங் மாதிரி ஸோ இவ்வளோ நாள் போயிட்டு இருக்க ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சா எல்லாருக்கும் போர்ட்ஃபோலியோலாம் ரத்த கலரியாக இருந்திருக்கும் ஏன்னா இது மேக்ஸிமம் நிறைய ஸ்டாக்ஸு மிட் கேப் ஸ்மால் கேப்பில் தான் நிறைய பேர் வச்சிருப்பீங்க ஸோ ரெண்டரை பர்சன்டேஜிக்கு மேலே இறங்கியிருக்கு மார்க்கெட் கேப் கம்மியாக இருக்க ஸ்டாக்ஸ்லாம் ஹெவி வெயிட்டேஜெலாம் கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் பேக் நிஃப்டி பாசிட்டிவாக போகிற மாதிரி போயிட்டு அப்டே வந்து இதுவரைங்க கரெக்டாக அந்த பிளான் பண்ணி அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்டே கொண்டு போயிட்டு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட கொண்டு போய்ட்டு அப்படியே டபுள் டாப் மாதிரி போட்டு வச்சு செஞ்சாங்க நல்லா சரியான ஃபாலு ஸோ இது கண்டிப்பாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா புல்லிஷ் போகிற மாதிரி போயிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீட்ரெஸ் ஆகிருக்கு இது வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற ட்ரெண்டு வந்து நம்ம என்ன மாதிரி வரப்போகுது இது வந்து ஆன் கோயிங் ரேலிக்கு வந்து ஒரு புல்லிஷாக இல்லைன்னா இந்த இவ்வளோ நாள் ஏறிட்டு இருந்த சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து இந்த எயிட்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்ற ரேலிக்கு வந்து ஒரு ரீட்ரேஸ் பண்ணிட்டா இல்லைனா வந்து இது வந்து ரிவர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சார்ட் எடுத்து வச்சுருக்கேன் நிஃப்டியில் கேண்டல் ஸ்டிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு இது வந்து ட்ரெண்ட் நான் ஒன்று ட்ராப் பண்ணுறேன் ஸோ இது வந்து மைனர் ட்ரெண்ட் அதாவது இங்கேருந்து லோயர் இருந்து போட்டிருக்கேன் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து இவ்வளோ நாள் போயிட்டுருக்க ரேலி இவ்வளோ நாள் வந்து இந்த லைனை தான் டச் பண்ணி டச் பண்ணி டச் பண்ணி போயிட்டுருந்தது இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இப்போ தான் வந்து அதில் இருந்து வெளில வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கு பட் எயிட்டீன் தௌசண்ட் அந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற ரேஞ்சு வந்து உங்களுக்கு க்ளோஸ் வந்து எயிட்டீன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டின் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற ரேஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்காங்க ஸோ மொதல் இந்த கன்சால்டேஷனை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்குது இது லாங் அன்மைண்டிங் ஃபேஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் டவுன் சைடில் உடச்சுன்னா கரெக்ஷன் வரும் கரெக்ஷன்னா அடுத்த சப்போர்ட்டை வந்து இம்மிடியேட்டாக உங்களுக்கு அடுத்தது இதெல்லாம் உடைச்சுவோம் செவன்டீன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி செவன் அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ இது டவுன் சைடில் இந்தோடய மூமெண்ட்டை பார்த்தா அந்த ரொம்ப வேகமாக இருக்குது ஸோ ஒன்று இதுக்கு மேலேயே தக்க வைக்கணும் நான் ஆரெடி சொன்ன மாதிரி இந்த ரேஞ்சிலேருந்தே இந்த எயிட்டீன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் இந்த ஒன் ஃபார்ட்டி இந்த ரேஞ்சிலருந்து அப் சைடில் எயிட்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி இந்த ரேஞ்சிலேயே சைட் வைப் போயிட்டு இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எயிட்டீன் தௌசண்ட் என்ன ஆனாலும் எயிட்டீன் தௌசண்ட் கீழே வரக்கூடாது சைக்காலஜிக்கல் சப்போர்ட் மேபி இதை தொட்டுட்டு கூட ரிஜெக்ஷன் வந்து க்ளோஸிங் மேலே வந்ததுன்னா இந்த ட்ரெண்டு வந்து இன்னும் இதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது இது வந்து சும்மா கரெக்ஷன் தான் ப்ராஃபிட் புக் தான் பண்ணுறாங்க ப்ரா எப்போவுமே ஒரு ட்ரெண்டுக்கு ப்ராஃபிட் புக்கிங்கிறது வந்து அந்த ட்ரெண்டில் தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் கீழே வரக்கூடாது தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் கீழே வந்ததுன்னா அந்த ட்ரெண்டு மேக்ஸிமம் ரிவர்ஸ் ஆகிடும் ஸோ இது வந்து பாதிக்காமல் பண்ணணும் ப்ராஃபிட் புக்கிங் ஸோ இது எப்படி பண்ண போகிறாங்க ஒரே கெனில் இது மாதிரி வேகமாக எல்லா செக்டருக்கும் டிஸ்கஸும் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வேகமாக கீழே வந்துடும் பட் இந்த ரேஞ்சை தக்க வைக்கணும் இந்த எயிட்டீன் தௌசண்ட்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் எயிட்டீன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சிலேருந்து எயிட்டின் தௌசண்ட் கீழே ஓப்பன் க்ளோஸ் வரக்கூடாது டெய்லி சார்ட்டில் எயிட்டீன் தௌசண்ட் கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுனால தான் பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து ஒரு முந்நூறு பாயிண்ட்ன்றது ரொம்ப வேகமாக இருக்கும் அப் சைடில் உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட் என்னோடய இன்ட்ராடே ஹை ஸோ கேப் அப் கிடைச்சாலும் அந்த லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகி மேலே போகணும் அதை வந்து நம்ம கேள்விக்குரியதாக பார்க்கணும் சி இப்போதைக்கு நான் ஆல்ரெடி ப்ராஃபிட் புக்கிங் சொல்லிட்டேன் எல்லோரும் பண்ண சொல்லியிருக்கேன் பத்து பர்சன்டேக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் வந்த ஸ்டாக்கெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு ஸோ பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் பேங்க் நிஃப்டி எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம் பேங்க் நிஃப்டி வந்து அந்த லோ ஹையர் எண்டான இந்த இந்த லெவல் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்டே போயிட்டு ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்த்திங்கன்னா அகென் ஒரு புது ரேலி வரா மாதிரியே சிக்னல் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக புல்லேஷு புல்லேஷு நிறைய பேர் கால் ஆப்ஷனில் வாங்கி வச்சுருப்பீங்க சரியான அடி செகண்ட் ஆஃபில் கம்ப்ளீட்டாக வச்சு செஞ்சுட்டாங்க ஸோ இந்த ரேஞ்ச் வந்து தக்க வச்சுருக்காங்க அதே தான் ரெண்டுமே லாங் அன்வைண்டிங் ஃபேஸில் இருக்குது நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போக போதா இந்த ரேஞ்சை விட்டு வெளில போனோம் இந்த லோயர் ரெண்டோட சப்போர்ட்டு தான் வந்திருக்கு அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் தான் அதே தான் ஆக்ட் ஆகிருக்கு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் அப்படின்றது வந்து அப் சைடில் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சை வந்து உடைக்காத வரைக்கும் பேங்க் நிஃப்டி சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கும் இது டவுன் சைடில் உடைச்சோன்னா செல்லிங் வேகமாக வரும் அப் சைடில் உடச்சேன்னா அடுத்த ஸ்விங் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இது ரெண்டுமே சப்போர்ட் ஸெவலில் இருக்குது இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருந்துட்டு இருக்குது இப்போ எல்லா செக்டாரும் சப்போர்ட் ஜோனில் வந்துருச்சு நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் ரொம்ப வேகமாக இறக்கி முடிச்சுருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய கேண்டல்ஸ் இது கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் ஆறு நாள் ட்ரேடிங் அந்த வின்னிங் ஸ்ட்ரைக்கை வந்து வாஷ் அவுட் ஆகிற மாதிரி ஒரே கேண்டல் சிக்ஸில் வச்சு செஞ்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஒரு இதுவாக தான் பார்க்கணும் கேண்டல் ஸ்டிக்ஸ் ஆன ட்ரெண்ட் லைனும் உடச்சிருக்கு வெளில தான் வந்திருக்கு இதுக்கப்புறம் சைட்வே போனால் தான் உண்டு பழைச்சிக்கோம் இல்லைனா மிட் கேப் ஸ்மால் கேப்லலாம் யாரெல்லாம் ஸ்விங் எடுத்துருக்கீங்களோ ப்ராஃபிட் புக் பத்து பர்சன்டேஜ் மேலே வந்திருந்தால் புக் பண்ணியிருக்கணும் இல்லை புதுசாக என்ட்ரி கொடுத்தவங்க தான் மாட்டியிருப்பீங்க பட் இப்போதிக்கி இந்த ட்ரெண்டு வந்து இதுக்கு மேலே வரக்கூடாது வந்துன்னா இவ்வளோ நாள் போயிட்டு இருந்த ஏற்றம் வந்து ரிவர்ஸ் ஆகிடும் மேக்ஸிமம் ஸோ ஏன்னா ரொம்ப வேகமாக இருக்குது செல்லிங் பொறுத்த வரைக்கும் கேன்ரஸ் சிக்ஸோட க்ளோசிங் ரெண்டரை பர்சன்ட் விழுந்திருக்கு ஸ்மால் கேப் அதே தான் கடந்த ஆறு ட்ரேடிங் செஷனில் ஏறின ஏற்றம் ஒரே நாளில் வச்சு செஞ்சுருக்காங்க பட் இதனால் ஹெல்த்தி தான் ஏன்னா இது ஆன் கோயிங் வேலி அந்த மாதிரி மூமெண்டம் ஸ்லோ டவுன் சொல்லியிருந்தது இல்லையா இது மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா ஒரு கட்டுறதுக்கு மேலே ப்ராஃபிட் புக்கிங் வந்தது அதுக்கப்புறம் போனால் தான் ஹெல்த்தியாக மூவ் ஆகும் இல்லைனா இதே மாதிரி சைட் வே சைட் வே ஒரே நாள் ரொம்ப வேகமாக இருக்கும் அதுதான் நடந்திருக்கு ஸோ இந்த இடத்துல பாருங்களா ஒரு கரெக்ஷன் கூட வரல அப்படியே ஸ்ட்ரீப்பாக இருக்குது பட் அந்த இடத்துல மூமெண்ட்டமே தெரியல ஆனால் இந்த இடத்துலாம் பாருங்கள் ஒரு ஸ்விங்கோட லோ ஹை வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு ஸோ அது மாதிரி வரணும் இது மாதிரி வந்தது வந்து இது வந்து ரொம்ப ஹெவியாக வந்திருக்கு ஸோ அதுதான் வந்து கவலைக்கிடமாக பார்க்க வேண்டியது இருக்குது பார்ப்போம் இது என்ன நடக்க போகுது அப்படின்றத இருந்தாலும் ஸ்டே அலர்ட்டாக இருங்க ஸ்விங் ட்ரேடராக இருந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க இனிமேட்டு என்ட்ரி கொடுக்கலாமா இது டிப்பா அப்படின்னு கேட்டால் இது கன்ஃபர்மேஷன் வேணும் இது ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹையை வந்து நல்லா க்ளோசிங் நாளைக்கு எப்படி இருக்க பொறுத்து தான் பார்க்கணும் கொஞ்சம் கவனமாக இருங்க ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி எல்லாமே வந்து அண்டர் பர்ஃபார்ம் தான் ஹெவி வெயிட் இதெல்லாம் பெரிய லெவலில் பாதிக்கலாம்னு சொல்லலாம் ஸோ அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது ஃபோர் ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணால் அப்படியே தான் இருக்கும் அந்த ஹெட் ரெண்டு செண்ட் ஷோல்டர் நல்லா தெரியுது ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ற லெவலுக்கு கீழே போனால் தான் தௌசண்ட் ஃபைவ் ஒன் ஃபைவ் இந்த ரேஞ்சுக்கு கீழே போனால் தான் செல்லிங் ஹெச்டிஎஃப்சி அப் சைடில் ஒன் ஃபைவ் செவன் டூக்கு மேலே போனால் தான் பையிங் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய நிஃப்டி எனர்ஜி ஓரளவுக்கு பரவாயில்ல நிஃப்டி எனர்ஜி ஐடி எல்லாம் பெரிய லெவலில் இறங்கலை நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் கேப் தான் ரொம்ப தெறிக்க விட்ருக்காங்க ரெண்டரை பர்சன்டேஜ் ஸோ இது ட்ரெண்டுக்குள்ள தான் இருக்குது ரிலையன்ஸ் வரைக்கும் இங்கே சப்போர்ட் எடுத்ததுக்கு நிறைய திரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சப்போர்ட் எடுத்து திரும்பத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே தொட்டோட கூட திரும்பும் ஓகே ஸோ அந்த ஹெச்டிஎஃப்சி சொல்லியிருந்தேன் ஹெச்டிஎஃப்சி ட்ரெண்ட்ஸ்லாம் நேர்த்தே கூட சொல்லியிருந்தேன் அந்த ட்ரெண்டுக்குள்ளே தான் மூவ் ஆகிட்டுருக்கு பாருங்கள் இந்த செல்லிங் ஸோ ப்ராஃபிட் புக்கிங் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ரேஞ்சில் தான் வந்துகிட்ருக்கு வில் செய் ஸோ பார்ப்போம் பாசிட்டிவாக கொடுங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தமிழ் எஃப்டி ஆன்எஸ்எஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க மிக்க நன்றி நண்பர்களை